ஜனவரி 26 கிராம சபையில் தவறாமல் பங்கேற்கணும். இது ஒருமுறை செய்ய வேண்டிய நிகழ்ச்சி அல்ல, தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலை. கிராமியமே தேசியம் என்றால் நாளை நமதே, நிச்சயம் நமது. ஜனவரி 26 கிராம சபையில் தவறாமல் பங்கேற்கணும். இது ஒருமுறை செய்ய வேண்டிய நிகழ்ச்சி அல்ல, தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலை. கிராமியமே தேசியம் என்றால் நாளை நமதே. வெல்கம் டு யாவரும் கேளீர். கிராம சபை கூட்டங்கள் ஜனவரி 26 கண்டிப்பாக கட்டாயம் நடக்கும் வருடா வருடம். இது வந்து ஒரு முறையோடு நிற்கிறது இல்லை. ஸோ ஜனவரி 26 உங்கள் கிராமங்கள்லேருந்து அறிவிப்பு வந்துருச்சா கிராம சபை கூட்டத்துக்கு? ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன அஜெண்டா, என்ன பொருள் அவங்க பேச போகிறாங்கங்கிறத ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிப்பு வந்துருச்சா உங்களுக்கு? அது அறிவிப்பு வரலன்னா அது சம்பந்தமாக கவனம் எடுத்து பார்த்து அந்த கிராம சபை கூட்டங்களில் கலந்துக்கணும். இது வந்து மக்கள் நீதி மையம் வருடா வருடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்மவர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்ற விஷயம். ஜனவரி 26, மே 1, காந்தி பிறந்தநாளான அக்டோபர் 2, அதே மாதிரி சுதந்திர தினமான ஆகஸ்ட் 5, இந்த நாட்கள் வந்து வருடா வருடம் இந்த 4 நாட்கள் வந்து கிராம சபை கூட்டணும். இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. போன தடவைலாம் வந்து கொரோனா இருந்தாலும் கிராம சபையை கூட்டணும்னு சொல்லி இதே திமுக வந்து கேள்வி கேட்டாங்க. அப்போ வந்து தேர்தல் சமயமாக இருந்தது. அப்போ எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அரசு வந்து அதை பண்ணலை, கொரோனா காரணம் காட்டி ஒத்தி வச்சுட்டாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம்.